இன்சிடெண்ட் ஆஃப் தமிழ் சினிமா. இன்றைக்கி இன்சிடெண்ட் ஆஃப் தமிழ் சினிமாவில் வந்து நாம் வந்து மெகாஸ்டார் மம்முட்டி சாரை பற்றி வந்து சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல வந்து எனக்கு அவரோட நேர்ந்த அனுபவத்தை வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு கதை ரெடி பண்ணியிருந்தேன். அந்த கதை பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மம்முட்டியும் கௌதமியும் சேர்ந்து ஆக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் அது. அப்போ இந்த கதையை வந்து மம்முட்டி சாருக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி மம்முட்டி சாரோட நம்பர் கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்டேன். அவர் கொஞ்சம் தயங்கினார். ஏன் தயங்குறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னாரு. பரவாயில்ல கொடுங்க, கதை தானே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு நம்பரை வாங்கினேன். வாங்கிட்டு அவருக்கு கால் பண்ணேன். கால் பண்ணால் அவரே எடுத்துட்டார் ஃபோனை. யார் அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி நான் மணிபாரதின்னு ஒரு கோ டைரக்டர் பேசுகிறேன் சார் அப்படின்னா. என்ன அப்படின்னாரு. சார் உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணும் சார் அப்படின்னேன். சொல்லுங்கள் அப்படின்னாரு. இல்லை சார் உங்கள் அப்பாயின்மெண்ட்டு வேணும் சார், நான் வந்து நேரில் வந்து பார்த்து பேசுகிறேன் சார் அப்படின்னா. பரவாயில்ல ஸ்டோரி லைனை ஃபோனில் சொல்லுங்கள் அப்படின்னாரு. எனக்கு என்னென்னா முழு கதையை சொன்னால் தான் ஒருத்தரை வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும். நாலு வரியில் எப்படி சொல்லி இவரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு தயக்கம். நான் மறுபடி சொல்கிறேன், இல்லை அவர் பரவாயில்ல நீங்கள் ஸ்டோரி லைனை சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு நான் ஆரம்பித்தேன். என்ன அப்படின்னா வந்து ஒரு யங் கப்புள், ஒரு பையனும் பொண்ணும், அப்புறம் கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ் கப்புள், அதில் வந்து ஒரு ஆளும் ஒரு லேடி, ரெண்டு பேரை வச்சு தான் சார் இந்த கதை அப்படின்னா. அவர் அடுத்த கேள்வி என்ன கேட்டார் அப்படின்னா, அந்த யங் பேருக்கும் அந்த மிடில் ஏஜ் பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் அந்த யங் பேரில் வர்ற பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையனுக்கு அந்த மிடில் ஏஜ் பேரில் வர்ற அந்த மேல் வெர்சன் இருக்கார்ல, அவர் வந்து அப்பா முறை வேணும் சார் அப்படின்னா. அவ்வளோதான். அவர்கிட்டருந்து வந்த அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, அப்போ என்னை அப்பாவாக நடிக்க சொல்கிறீங்க அப்படின்னாரு. சார் இல்லை சார், நீங்கள் கதையை கேட்டிங்கன்னா புரியும் சார் அப்படின்னா. அவர் கோபம் வந்துருச்சு. அவர் சொன்னார், உங்கள் ஊரில் இருக்கிற ரஜினியும் கமலும் என்னை விட வயசானவங்க, அவங்க ஹீரோவாக நடிப்பாங்க, நான் வந்து உங்கள் ஊரில் அப்பாவாக நடிக்கணுமா, ஃபோனை வைங்க சார் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டார். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவரோட ஆங்கிளில் பார்த்தா அது நியாயம்தான், அதை வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். எனக்குள்ள வருத்தம் என்னென்னா, அவர் முழுக்கதையை கேட்டுட்டு நிராகரிச்சிருந்தா சரி ஓகே, அவருக்கு எதாவது கதை பிடிக்கல அப்படின்னு நான் விட்டுருந்துருப்பேன். அவர் முழுக்கதையை கேட்காதது தான் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் மனசில் வருத்தமாக இருக்குது. இன்னொரு சம்பவம் மம்முட்டி சாரை பற்றி. அவர் வந்து ஒரு கார் பிரியர். அவரை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த மேட்ரு வந்து நான் வந்து அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து ஒரு புக்காக எழுதியிருக்கிறாரு. அது தமிழில் வந்து மூன்றாம் பிறை அப்படிங்கிற பேரில் வந்து புத்தகமாக வந்திருக்குது. ஸோ அதில் படித்த ஒரு இன்சிடெண்ட்டை தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவர் வந்து ஒரு கார் பிரியருங்கிறது அவரோட நண்பர்கள் வட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது வந்து அவர் மேக்ஸிமம் டிரைவர் வச்சுக்க மாட்டார், எங்கே போனாலுமே வந்து ஓன் டிரைவிங் தான். ரெண்டாவது காரை நல்லா ஸ்பீடாக ஓட்டுவார். ஸோ அது அவரோட ஹாபி அவருக்கு. ஒரு நாள் என்னென்னா வந்து ஒரு ஷூட்டிங்கில் வந்து காலிகட்லேருந்து வந்து கொச்சினுக்கு வந்து ஷூட்டிங் வந்து ஷிஃப்ட் ஆகுது. இவர் வந்து காலிகட்லேருந்து வந்து இவரே காரை எடுத்துகிட்டு ஓன் டிரைவ் பண்ணி கொச்சினுக்கு போயிட்டுருக்கிறாரு. இது வந்து நைட்டு, ஒரு 11 மணிக்கு மேலே அவர் கிளம்பியிருக்கிறாரு. இப்படியே போயிட்டுருக்கிறாரு. மஞ்சேரின்னு நடுவில் ஒரு ஊர், அந்த ஊர் பார்த்திங்கன்னா அந்த ஊரை இவர் கிராஸ் பண்ணும்போது 2 மணி நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கிறாரு. வந்துட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கார் முன்னாடி ஏதோ ஒரு துணி மூட்டை வந்து உளுந்த மாதிரி இருக்குது. என்னடா இது ஏதோ வெள்ளையாக வந்து உழுதுன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு ஒரு பிரேக் அமைக்கியிருக்கிறாரு. துணி மூட்டையை கிராஸ் பண்ணி அந்த வண்டி போய் நின்றுருக்கு. இறங்கி வந்து பார்க்குறாரு, பார்த்தா ஒரு கர்ப்பிணி லேடி கீழே உளுந்து கிடக்கிறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. பின்னாடி பார்த்தா ஒரு பெரியவர் நின்றுட்டுருக்கிறாரு. வந்து கேட்டுருக்கிறாரு என்னங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்போ இவர் சொல்லியிருக்கிறாரு, அந்த பெரிய இவர் கோபம் வந்துருச்சு, அவர் அடிச்சிடலாமான்னு கூட இவருக்கு தோணியிருக்குது. என்னங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என் பொண்ணு தான் சார் பிரசவ வழியால் 2 மணி நேரமாக துடிச்சிக்கிட்டு இருக்கிறா, ஆனால் போகிற ஒரு காரு கூட வந்து நான் எல்லா காரையும் நிறுத்தி பார்க்குறேன், யாருமே நிறுத்த மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த காரை நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என் பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுனேன் கோவத்தில் அப்படின்னோன்னா அடப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த லேடியை வந்து அந்த வண்டியில் ஏற்றிக்கிட்டு இந்த பெரியவரையும் ஏற்றிக்கிட்டு அந்த மஞ்சேரியில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்கிறாரு. அந்த நைட்டு 2 மணிங்கிறப்ப அங்கே ஒரு 2-3 ஸ்டாஃப்ஸ் தான் இருந்திருக்கிறாங்க. இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த பெரியவருக்கோ அந்த கர்ப்பிணி லேடிக்கோ அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த ஸ்டாஃப்ஸுக்கோ யாருக்குமே இவர் நடிகர் மம்முட்டிங்கிறது தெரியல, அடையாளம் தெரியல. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். இவர் கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டார். சேர்த்துட்டு
அந்த அந்த அம்மாவுக்கு வந்து பிரசவம் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகிருக்குது. அந்த 2 மணி நேரமும் இவர் வெயிட் பண்ணி இருந்திருக்காரு. வெயிட் பண்ணி குழந்தை பிறந்துருச்சு, இனிமேல் அந்த அம்மாவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்போ தான் கிளம்பியிருக்காரு. கிளம்பும் போது அந்த பெரியவர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா ஒரு 2 ரூபாயை மம்முட்டிகிட்ட கொடுத்துருக்குறாரு. அந்த காலகட்டத்தில் 2 ரூபாயெல்லாம் இருந்தது. 2 ரூபாயை கொடுத்தோன்னு இவர் எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. பரவாயில்ல, இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு இருக்கிறாரு. ஆனால் அவர் இல்லை பரவாயில்ல அப்படின்னு இருக்காரு. பரவாயில்ல, போகிற வழியில் ஏதாவது டீ குடிக்கலாம் இல்லையா, குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இவர் சிரிச்சிட்டே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தில் அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, நான் வந்து 4 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறேன், என்னுடைய திருவனந்தபுரம் வீட்டில் வந்து பாருங்கள், அதில் 1 அவார்டை கூட வந்து நான் வந்து சோத்தில் வந்து மாட்டி வைக்கலை, அந்த பெரியவர் கொடுத்த 2 ரூபா இருக்கு இல்லையா அதை தான் ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுருக்கிறேன் அப்படின்னாரு. இன்சிடென்ட் ஆஃப் தமிழ் சினிமா.